நாம வந்து திருநங்கைகளை பெரும்பாலும் எங்க பாக்குறோம் அப்படின்னா, ரோட்ல கடைகள்ல பாக்குறோம், இல்ல இரவு நேரங்கள்ல வீதிகள்ல பாக்குறோம், அவ்வளவுதான். அதை நினைச்சு கடந்து போறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அநீதி. எனக்கான உரிமைகளை நான் கேட்கும் பொழுதும் நீங்க அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்றீங்க. நவீனமாக என்ன வந்து கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. பெரும்பாலும் அமைதியை மட்டுமே கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு பெரிய, நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு பெரிய அட்ராசிட்டியோ ஒரு வயலன்ஸோ எல்லாமே நடந்து கொள்ளும் பொழுது அமைதியா கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஒரு வருடமும், நாங்க கடந்த வருடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினோம், கடந்த வருடம் ஒரு வருடத்துல 33 திருநங்கைகள் திருநம்பிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பெற்றோர்களாலும் உறவினர்களாலும். அதுல தற்கொலை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஆனா அதிகபட்சமாக பெற்றோர்களால வற்புறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்துல 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு திருநங்கைய சொந்தக்காரங்க நீ திருநங்கைய மாறிட்டுன்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லா விஷத்தை ஊத்தி கொலை பண்ணாங்க. இங்க எனக்கான நவீனமான ஒரு கொலையை இங்க நிகழ்த்திட்டு இருக்கிறீங்க இல்லையா. இந்த கொலையை நாம எப்படி கையாள போறோம்? ஸோ அதுக்கப்புறம் உரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வரும்பொழுது உங்களுக்கும் எனக்குமான உரையாடல் என்ன இருக்கு? பெரும்பாலும் என்னோட கைத்தட்டல் மட்டும்தான் உங்களுக்கு எனக்குமான உரையாடல். நான் ரோட்ல கைத்தட்டுறேன், அதை கேட்டுட்டு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. ஆனா நம்ம ரெண்டு பேரும் பேசாம எனக்கான உரிமையை நான் எப்படி வாங்க? திருநர் சமூக மக்களுடைய விடுதலையிலே முதல் குரலாக இங்கிருந்து ஒழிச்சது வந்து நம்ம தமிழகத்துல இருந்தது. கடந்த வருடம் 152 திருநங்கையர் திருநம்பியர் குரூப் 4 எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஒருத்தர் கூட செலக்ட் ஆகல. இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி யாருமே ஆர்வமாக பங்கெடுக்கல. ஆனா அவங்களை அவ்வளவு பேரை ட்ரெயின் பண்ணி எக்ஸாம்ல அட்டன் பண்ண வைக்கிறோம். எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தான். ஆனா எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு இடஒதுக்கீடு இல்ல. இடஒதுக்கீடு இல்லாததுனால நான் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணப்படுறேன். இங்கே ஓகே வாடா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நால்சா ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இடஒதுக்கீடு இருக்கு. என்ன இடஒதுக்கீடு? எம்பிசியில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. எவனாவது ஒரு முட்டாள் ஒரு பாலினத்தை கொண்டு போய் சாதி பட்டியலில் சேர்ப்பானா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் 36 சியில் திருநங்கை திருநம்பி அரவாணி யூனக் டிரான்ஜெண்டர்னு சொல்லி சேர்த்துருக்குறான். அது வெறும் பட்டியலில் சேர்க்கறது தானே தவிர அதுலேயுமே தனியான இடஒதுக்கீடு கொடுக்கவே இல்லை. எத்தனையோ இந்த 152 திருநங்கைகள் திருநம்பிகள் எப்போ எக்ஸாம் எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே, அவங்க யாருக்குமே ஒருத்தர் கூட செலக்ட் ஆகலை. ஒரு பொண்ணு, ஒரு பட்டியலின வகுப்பை சேர்ந்த ஒரு திருநங்கை, அந்த திருநங்கை 170 கட் ஆஃப், 168 மார்க் எடுத்துருக்குறான், 2 மார்க் இல்லை. ஆனால் உடனே சொல்லிடுவாங்க, இல்லைங்க இதே தான் ஆணும் பெண்ணும் நாங்களும் அதை தான் ஃபேஸ் பண்ணுறோம், நாங்களும் அதைத்தான் செய்யறோம். கிடையாது. இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் என்பது வேற, எனக்கு கொடுக்கக்கூடிய சூழல் என்பது வேற. நான் பிச்சை எடுத்து பாலியல் தொழில் பண்ணி படிக்கிறேன். நீங்க குடும்பங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது, அரசுங்கிற ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கான உரிமைகள் எல்லாமே கிடைக்குது. கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பயன்படுத்துறீங்க. ஆனா இங்க எனக்கான உரிமை என்பது எதுவுமே கிடைக்காம ஜீரோல இருந்து நான் படிக்கிறேங்கிறப்போ எனக்கு 15 மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான், 50 மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான், 60 மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான். அதன் அடிப்படையில் தான் பாபா அம்பேத்கர் அவர்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அனைவருமே கல்வி பயில வேண்டும், வேலை வாய்ப்பு உரிமையை பெற வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு இடஒதுக்கீடு உரிமை என்ற ஒரு உரிமையை நமக்கு கொடுத்தார். ஸோ நான் திரும்பவும் எல்லாருமே சொல்லுவாங்க லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது. ஸோ இங்கே இதுக்கான முடிவு அப்படிங்கிறது எங்கேருந்து வரணும் அப்படின்னா, நான் அதை அப்படியே மாற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃப்ரெட்டர்னிட்டி சகத்துவம், நாம் எல்லாரும் சகோதரர்களாக ஒன்று கூடி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டுக்கு நாம வரணும். நீங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு தனி உலகத்தில் வாழவே இல்லை. உங்களுக்கு உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் சதை, உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்று கூடி நாம முதல்ல வாழ்ந்தால்தான் அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து லிபரேஷனை பத்தி பேச முடியும், ஈக்வாலிட்டியை பத்தி அதுக்கடுத்த நகர்வுக்கு போக முடியும். ஜெய் பீம். ஸோ இதில் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நவீன உரையாடல்களில் தலித் அரசியல் அப்படிங்கிறது. ஸோ இந்த வார்த்தைகளை நான் வந்து கொஞ்சம் கட்டுடைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா பீங்க ஒரு தலித் டிரான்ஸா அப்படிங்கிற பார்க்கும் பொழுது இங்கே வந்து நவீனம் அப்படிங்கிறது அண்ட் தலித் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து நாம் வந்து சாதிய ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த வார்த்தை இன்றைக்கு பால் புதுமையினர் மற்றும் மாறிய பாலின சமூக மக்கள் அவர்களும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்றால், நாங்களும் தலித்துகள் தான், ஏன்னா நாங்கள் வந்து பாலினத்தின் ரீதியாக ஒடுக்கப்படுகிறோம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கும் பொழுது, இங்கே சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் ஒடுக்கப்படுகின்ற எங்களை போன்ற திருநங்கைகள் திருநம்பிகள் நாங்கள் எங்களை எந்த வரையறைக்குள்ள கொண்டு வர? ஸோ இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமும் அபாயமும் ஏற்படுத்தும். இங்கே நம்ம மாறிய பாலின சமூக மக்களை இல்லை பால் பொதுமையினர்களை தலித்துன்னு சொல்லும் பொழுது உண்மையாகவே சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும்
கொடுமைகளையும் வன்கொடுமைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்களை நாம் எப்படி கையாளுவது, எந்த வரையறைகளை கொண்டு வர்றது அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. என குறிப்பாக நான் ஒரு எடுத்துக்காட்டில் சொல்லணும் அப்படின்னா, நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற வள்ளியூரில் ஒரு திருநங்கை நாட்டுப்புற கலைஞர், அந்த திருநங்கை ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர், அவரை ஒரு ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஒரு பையன் வந்து துரத்தி துரத்தியில் காதலிக்கிறான். இந்த திருநங்கைக்கு நாட்டுப்புற கலைகள் மீது அவ்வளவு ஆர்வம், அவங்கள காதலிக்கிறத பிடிக்காமல் ஒரு வாரம் தான் அவங்களுக்கு பழக்கம். ஒரு நாள் திடீர்னு அந்த பையன், இந்த திருநங்கைகள் நிறைய எப்போவுமே நாங்கள் குழுக்களாக கூடியிருப்போம், ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த திருநங்கைக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. நீ ஏன் இங்கே வந்த, இங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே மற்றவங்க எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இவன் நான் இல்லை இனிமேல் உன் கூட தான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு இது சொல்லும் பொழுது, இம்மிடியட்டாக ஒரு 10 பேர் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அந்த திருநங்கையை முடியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, மூஞ்சிலையும் மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த திருநங்கையை அப்படியே தலைமுடியோடு பிடிச்சி சுமோல ஏற்றி ஒரு நாள் முழுக்க அந்த காரில் வச்சு அந்த திருநங்கையை அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. அந்த பையனோட வீட்டுக்கு அந்த திருநங்கையை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த திருநங்கையோட மூஞ்சில் ஒன்றுக்கு போயிட்டு, ஆஃப்டர் ஆல் தலித் நாய் நின்று உனக்கெல்லாம் ஏன் பையனோட இது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் அந்த திருநங்கையோட மூஞ்சில் ஒன்றுக்கு போகிறாங்க. அப்போ அந்த திருநங்கை இவ்வளோ அடிகளை தாங்கினதுக்கு அப்புறமும் என்னால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மயக்கம் போடுறாங்க. இவங்களை அவங்க அப்பா வந்து தன்னுடைய பிறப்பிறப்பை காமிச்சு ஏன் பையன்கிட்ட தான் போவியா, என்கிட்ட வரமாட்டியாங்கிற மாதிரி கொடுமைகளை அங்கே நிகழ்த்துறாங்க. இந்த திருநங்கையை மயக்கம் போட்டு விழுந்த உடனே அவங்கள அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் குப்பை மாதிரி போட்டு போயிடுறாங்க. அந்த திருநங்கை போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு. போலீஸ்காரன் சொல்கிறான், உங்கள் ஆளுங்களுக்காக எங்கள் ஆளுங்க இது தான் கேட்குதா, இந்த 50 ரூபான்னு சொல்லி பிச்சை போட்டு குப்பை வண்டியில் ஏற்றி விடுறான். அங்கேருந்து மறுபடியும் அந்த திருநங்கை வள்ளியூருக்கு வர்றாங்க. அங்கே இருக்கிற திருநங்கை தாய்க்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இப்படி நடந்துடுச்சு வாங்கன்னு சொல்கிறாங்க. போலீஸில் நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்காக ஃபைட் பண்ணுறோம், அவங்க போட மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட்டே போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து நேராக எங்கள் டீம் அங்கே திருநெல்வேலிக்கு போய் திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கலெக்டர்கிட்டையும் ஃபைட் பண்ணி இவங்க மேலே எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்டும் போடணும், டிரான்ஜெண்டர் பர்சன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டும் பதிவு பண்ணணும்னு சொல்லும்போது, அவங்க எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் பதிவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த திருநங்கைக்கிட்ட நீங்கள் தலித்து தாங்கிறதுக்கு என்கிட்ட என்ன சான்று இருக்குங்கிறோம். இந்த பொண்ணுக்கிட்ட போய் சர்டிஃபிகேட் போய் கேளுன்னா, சாக கிடக்கிற பொண்ணுக்கிட்ட போய் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கு. ஸோ இங்கே குடும்பங்களும் எங்களை துரத்துக்கிறது. ஸோ குடும்பங்கள் துரத்துறவங்க கிட்ட போய் நான் போய் நாங்கள் ஒரு 10-15 திருநங்கைகள் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, உங்கள் குழந்தைய நாங்கள் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா தப்பு பண்ணவங்கள தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட்டை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வரோம். அதில் பழைய பெயர் இருக்குது. மறுபடி போலீஸ்காரங்க அலைய வைக்கிறாங்க. பழைய பெயர் இருக்குது, இதை நான் இவங்க தான் இவங்கன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க. திருநங்கை அடையாள அட்டை எடுத்துகிட்டு வாங்க. அடையாள அட்டை அந்த பொண்ணை அப்ளை பண்ணி 2 மாதம் ஆச்சு, அடையாள அட்டை வரவே இல்லை. அப்போ என்ன பெயரில் நாங்கள் பதிவு பண்ணேன், எதன் அடிப்படையில் இது பண்ணுன்னு சொல்லும் பொழுது, நான் நேரடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் அந்த இடத்துல வந்துச்சு. பயங்கரமாக சண்டை போட்டேன் கலெக்டர் ஆஃபீஸில், கலெக்டர்கிட்டே சண்டை, எஸ்பிக்கிட்டே சண்டை. போட முடியுமா முடியாதா, முடியலாட்டுன்னு நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதுக்கப்புறம், அப்புறம் ஃபைனலாக இந்தந்த டாக்குமெண்ட்லாம் இருக்குது, ஆஸ் பர் நால்சா ப்ரொடெக்ஷன் நால்சா ஜட்ஜ்மெண்ட் பிரகாரமும் டிரான்ஜெண்டர் பர்சன் ஆக்ட் பிரகாரமும் நீங்கள் இவங்க மேலே பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவங்க மேலே எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் அண்ட் டிரான்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது பதிவு பண்ணுறோம். ஸோ இங்கே உண்மையாகவே சாதிய ரீதியாகவும் பாலின ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடிய திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் நாம் எந்த வரையறைக்குள்ளே உட்கார வைக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் நவீனம் அப்படின்னு இங்கே நாம் பேசப்படுறோம். எது நவீனம்? இங்கே நாம் வந்து ஏஐ வருது, ஏஐயோட உரையாடல் வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஒரு மனிதன் இங்கே நாம் பல கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே பண்ணலாம், ஆனால் நவீனமாக நம்ம நாமை உருவாக்கி கொள்ளும் பொழுது அது வெறும் தோற்றமாகத்தான் இங்கே தெரியுது. ஆனால் உள்ளடக்கத்தில் இங்கே சாதி வெறியராகவும் பாலாதிக்க வெறியர்களாகவும் இங்கே நாம் இருந்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ இந்த நவீனம் என்பது இங்கே யாரை நாம் சொல்ல போகிறோம்? எனக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை
கேட்பதற்காகது உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நவீன ரீதியாகவே எனக்கு எதிரான அடக்குமுறைகளை நீங்கள் என் மேலே கட்ட வைத்து விட்றீங்க. என்னை வந்து கண்டு கொள்ளாமல் நடந்து போகிறது. இப்போது நாம் வந்து திருநங்கைகளை பெரும்பாலும் எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, ரோட்டில் கடைகளில் பார்க்குறோம், இல்லை இரவு நேரங்களில் வீதிகளில் பார்க்குறோம், அவ்வளோதான். அதை நினச்சி கடந்து போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அநீதி. அண்ட் எனக்கான உரிமைகளை நான் கேட்கும் பொழுதும் நீங்கள் அதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறீங்க. நவீனமாக என்னை வந்து கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. பெரும்பாலும் அமைதியை மட்டுமே கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு பெரிய அட்ராசிட்டியோ ஒரு வயலன்ஸோ எல்லாமே நடந்து கொள்ளும் பொழுது அமைதியாக கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஒரு வருடமும் நாங்கள் கடந்த வருடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினோம். கடந்த வருடம் ஒரு வருடத்தில் 33 திருநங்கைகள் திருநம்பிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பெற்றோர்களாலும் உறவினர்களாலும். அதில் தற்கொலை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அதிகபட்சமாக பெற்றோர்களால் வற்புறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு திருநங்கையே சொந்தக்காரங்க நீ திருநங்கையை மாறிட்டுன்னு சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக விஷத்தை ஊற்றி கொலை பண்ணாங்க. இங்கே எனக்கான நவீனமான ஒரு கொலையை இங்கே நிகழ்த்திட்டு இருக்கிறீங்க இல்லையா. இந்த கொலையை நாம் எப்படி கையாள போகிறோம்? ஸோ அதுக்கப்புறம் உரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வரும்பொழுது உங்களுக்கும் எனக்குமான உரையாடல் என்ன இருக்குது? பெரும்பாலும் என்னோடய கைத்தட்டல் மட்டும்தான் உங்களுக்கு எனக்குமான உரையாடல். நான் ரோட்டில் கைத்தட்டுறேன், அதை கேட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் எனக்கான உரிமையை நான் எப்படி வாங்க? ஒவ்வொரு முறையும் நம்ம அப்படி தான் மௌனமாக கடந்து தான் போகிறோம். இப்போ யாராவது ஒருத்தங்க நம்ம இது வந்து அது அரசாக இருக்கட்டும், இல்லை அரசு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கக்கூடிய பொது சமூகமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இப்போ என்னோடய பெற்றோர்களாகவே இருக்கட்டும், என்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்துறதுல தான் அவங்க குறியாக இருக்கிறாங்களே தவிர எனக்கான பிரச்சனை என்ன? நான் இங்கேருந்து வெளியில் போனால் சமூகத்தில் எனக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளையும் வன்கொடுமைகளையும் தீண்டாமை கொடுமைகளையும் அனுபவிக்க போகிற நான் என்கிட்ட உட்கார்ந்து பேசாமல் எந்த உரையாடல்கள் உங்களுக்கும் எனக்கும் பெரும்பாலும் நடந்திருக்குது? ஸோ இங்கே உரையாடல்ங்கிறது நடக்கவே இல்லை. சும்மா அவங்கள பார்க்குறோம், அவங்களுக்கு ஏதோ பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். 10 ரூபா நம்ம ரோட்டில் போகும்போது காசு கேட்டால் 10 ரூபா கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு சில இடங்களில் நான் பேசுகிறோம். ஆனால் எங்களுடைய எழுத்துக்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த எழுத்துக்களை பற்றின உரையாடல்களை நாம் இங்கே நிகழ்த்திருக்கிறோமா? என்னுடைய வழிகளை பற்றின உரையாடல்களை இங்கே நாம் நிகழ்த்திருக்கிறோமா? நான் வந்து பாலியல் தொழில் பண்ணுற, பிச்சை எடுக்கிறேன், இதை பற்றியே திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர என்னுடைய எழுத்துக்களும் இங்கே பேசப்பட வேண்டும். இங்கே எத்தனை திருநர் சமூக மக்களுடைய எழுத்துக்களை இங்கே இருக்கிறவங்க படிச்சிருக்கிறோம்? அப்போ எப்படி உரையாடல்கள் இங்கே நிகழும்? உங்களுக்கு எனக்குமான உரையாடல், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்குமான உரையாடல் என்பது என்னுடைய கரவோசை. அந்த கரவோசையை எழுப்பும் பொழுது மட்டும் நீங்கள் என்னை திரும்பி பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் கடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க. அதை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடல் இங்கே நிகழ்த்தாமல் ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்பது சாத்தியமே இல்லை. ஸோ இங்கே அந்த உரையாடல்கள் என்பது நடக்கவே இல்லை. அரசியல் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நாங்களாக போராடி நாங்களாக ஒரு விஷயங்களை கொண்டு வரும் பொழுது மாற்றுப்பாலினத்தோர் பாதுகாப்பு உரிமை சட்டம் 2019 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா உரிமையும் கொடுக்க, படிக்கலாம், வேலைக்கு போகலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அங்கே இடஒதுக்கீடு உரிமை என்பது அங்கே மறுக்கப்பட்டிருக்குது. இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையே இல்லை அந்த சட்டத்தில். மாற்றுப்பாலினத்தோர் பாதுகாப்பு உரிமை சட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அந்த சட்டத்தில் இல்லை. அப்போ இங்கே என்ன விதமான அரசியல் நடக்குது? என்னை வந்து தெய்வமாக பார்ப்பீங்க, இவங்க கையிலேருந்து காசு வாங்கினா நம்ம வந்து நல்லா இருக்கலாம், நல்லது நடக்கும், எல்லாமே இது நடக்கும் அப்படின்னு. ஆனால் உங்கள் கூட இருக்குகின்ற சக மனிதர்களாக பார்ப்பதற்கு ஏன் தயக்கம்? இங்கே சக மனிதர்களாக பார்க்கறதே கிடையாது. அப்படி பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமையாக இருக்கக்கூடிய என்னுடைய கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய உரிமை, இடஒதுக்கீடு உரிமை, இது எல்லாமே எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே என்னதான் இங்கே இருக்கின்ற தமிழக அரசு சரி, யூனியன் கவர்மெண்ட்டும் சரி, ரெண்டு பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. என்னுடைய நலன் சார்ந்த திட்டங்களில் பங்கெடுக்கிறார்கள் ரெண்டு பேருமே. எனக்கு இட்லி பாத்திரம் வேணுமா, ரோட்டில் கடை போடணுமா, பெட்டிக்கடை வைக்கணுமா, இதுக்கெல்லாம் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆனால் எனக்கான கல்வி உரிமையும் வேலைவாய்ப்பு உரிமையும் இடஒதுக்கீடு உரிமையும் வரும் பொழுது ஏன் கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள்?
அப்ப இது எங்க இருக்குது அரசியல்? கடந்த வருடம் இந்தியா தமிழ் திருநர் சமூக மக்களுடைய விடுதலையிலே முதல் குரலாக இங்கிருந்து ஒழிச்சது வந்து நம்ம தமிழகத்திலிருந்து தான். கடந்த வருடம் 152 திருநங்கையர் திருநம்பியர் குரூப் 4 எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஒருத்தர் கூட செலக்ட் ஆகல. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி யாருமே ஆர்வமாக பங்கெடுக்கலை. ஆனால் அவங்கள அவ்வளோ பேரை ட்ரெயின் பண்ணி எக்ஸாமில் அட்டன் பண்ண வைக்கிறோம், எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி நிராகரிச்சிருந்தான். ஆனால் எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு இடஒதுக்கீடு இல்லை, இடஒதுக்கீடு இல்லாததுனால நான் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணப்படுறேன். இங்கே ஓகே வாடா, அப்போ தான் உங்களுக்கு வந்து நால்சா ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் இடஒதுக்கீடு இருக்குது. என்ன இடஒதுக்கீடு இருக்குது? எம்பிசியில் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. எவனாவது ஒரு முட்டாள் ஒரு பாலினத்தை கொண்டு போய் சாதி பட்டியலில் சேர்ப்பானா? மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் 36 சியில் திருநங்கை, திருநம்பி, அரவாணி, யூனக், டிரான்ஜெண்டர்னு சொல்லி சேர்த்துருக்குறான். அது வெறும் பட்டியலில் சேர்க்கறது தானே தவிர அதுலேயுமே தனியான இடஒதுக்கீடு கொடுக்கவே இல்லை. அப்போது நான் வந்து ஒரு ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த ஒரு திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி எம்பிசி கேட்டகரியில் இருக்கிற ரிசர்வேஷனை அக்சஸ் பண்ண முடியும்? நேஷ்னல் லெவலில் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிற ரிசர்வேஷனை என்னால் எப்படி அக்சஸ் பண்ண முடியும்? ஸோ இங்கே அரசியல் என்பதும் சும்மா பேருக்காக ஏதோ இவங்களுக்கு பார்த்து பிச்சை போடணுமேன்னு சொல்லி பார்த்து பிச்சை போட்டிருக்காங்களே தவிர எனக்கான உரிமைகள் இங்கே வழங்கப்படவே இல்லை. இலவச கல்வி வழங்குகிறோம், அவங்களுக்கு இலவசமாக விடுதி கொடுக்குறோம், எல்லாமே ஓகே. என்னால் காலேஜுக்குள்ளேயே நுழைய முடியல, கேட்லேயே நான் நிறுத்தப்படுறேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிற பேரில் ரிசர்வேஷன் இல்லாததுனால நான் படிக்க முடியாமல் உள்ளேயே நுழைய முடியல. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு காலேஜ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்பது திருநர் சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரு இரக்க பார்வையில் பார்க்குறதா தான் இருக்குதே தவிர உரிமை ரீதியாக அவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்கள் தான், மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய அந்த பார்வை இந்த உலகம் அனைவருக்குமானது, இந்த பூமி பந்து அனைவருக்கும் சொந்தமானது, இங்கே அனைவரும் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை எந்த மனிதர்கள் மத்தியிலுமே இங்கே இல்லை. அப்படி இருந்திருந்தா உங்கள் கண்ணு முன்னாடி நான் அடிபட்டு இருக்கும்போதும், உங்கள் கண்ணு முன்னாடி எனக்கு எதிராக இவ்வளோ வன்கொடுமைகள் நடக்கும் பொழுதும் நீங்கள் பார்த்து அமைதியாக கடந்து போயிட்டே இருக்கிறீங்க. நான் எத்தனை முறை தான் என்னோடய கரகோஷத்தின் மூலமாக உங்ககிட்ட என்னுடைய அரசியலை சொல்ல முடியும்? ஸோ இதில் குறிப்பாக தலித் பட்டியலின வகுப்பை சார்ந்த இல்லை ஆதிவாசி வகுப்பை சார்ந்த திருநர் சமூக மக்களுடைய வாழியல் என்பது மிக கொடூரமானது. அது எங்களால் வெளியில் கூட சொல்ல முடியாது. நாங்கள் போய் எங்கள் வித்தின் ஒரு ஆர் கம்யூனிட்டிக்குள்ளே கூட போய் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா பண்ணுறதே அவங்க தான். நிறைய திருநங்கைகள், நிறைய வயதான திருநங்கைகள், 70 வயது இருக்கும், 75 வயசு இருக்கும், அந்த திருநங்கைகள்லாம் அவங்க சாதி ரீதியான என்ன மாதிரியான கொடுமைகள் அவங்க அனுபவிச்சாங்கன்னு அவங்கக்கிட்ட பர்சனலாக பேசும்பொழுது நான் இந்த கருத்தை வெளியில் இந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது திருநர் சமூகத்துக்கென்று தனியிட ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற இந்த குரல் இத்தமிழகத்திலிருந்து இந்திய அளவுக்கு கொண்டு போகும் பொழுது இன்னைக்கு நிறைய திருநங்கைகள் அவர்கள் ஆமாம் எனக்கு இதை ஒரு அநீதி நடந்துச்சு, அதை நான் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லை. அவங்க தனிப்பட்ட முறையில் பயந்துக்கிட்டு ஒரு 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 குரூப்புக்கும் ஒரு ஒரு தலைவி இருப்பாங்க, அந்த தலைவியை மீறி என்கிட்ட அவங்க அதை ஷேர் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட பயந்துக்கிட்டே என்கிட்ட அந்த பயம் என்பது எப்பவுமே இருக்குது. ஒன்று, நான் என் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் குடும்பத்தில் துரத்தி விட்டுருந்தீங்க, குடும்பத்திலிருந்து நான் வெளியில் வந்தவுடனே நான் ஒரு பயத்தோட சமூகத்தை அணுக வேண்டியது இருக்குது. சமூகத்தில் எனக்கான கல்வி வேணும், வேலைவாய்ப்பு வேணும், என்னோடய உரிமைகள் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற பயத்திலையே நான் அதை இது பண்ண வேண்டியது இருக்குது. அதை மீறியும் நான் கல்வி பயிலும் பொழுது எனக்கான வேலைவாய்ப்பையே நான் வந்து உரிமையை பெறுவதற்காக முயற்சி செய்யும் பொழுது எனக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று இல்லாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நான் படித்து என்ன பண்ணேன்? இன்றைக்கி என்கிட்ட பதில் இல்லை. எத்தனையோ இந்த 152 திருநங்கைகள் திருநம்பிகள் எக்ஸாம் எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே, அவங்க யாருக்குமே ஒருத்தர் கூட செலக்ட் ஆகலை. ஒரு பொண்ணு, ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த ஒரு திருநங்கை, அந்த திருநங்கை 170 கட் ஆஃப், 168 மார்க் எடுத்திருக்கிறான், 2 மார்க் இல்லை. ஆனால் உடனே சொல்லிடுவாங்க, இல்லைங்க இதே தான் ஆணும் பெண்ணும், நாங்களும் அதை தான் ஃபேஸ் பண்ணுறோம், நாங்களும் அதை தான் செய்கிறோன்னு. கிடையாது,
இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் என்பது வேற, எனக்கு கொடுக்கக்கூடிய சூழல் என்பது வேற. நான் பிச்சை எடுத்து பாலியல் தொழில் பண்ணி படிக்கிறேன். நீங்க குடும்பங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது, அரசுங்கிற ஒரு கட்டமைப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, உங்களுக்கான உரிமைகள் எல்லாமே கிடைக்குது, கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை பயன்படுத்துறீங்க. ஆனா இங்க எனக்கான உரிமை என்பது எதுவுமே கிடைக்காம ஜீரோல இருந்து நான் படிக்கிறேங்கிறப்போ எனக்கு 15 மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான், 50 மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான், 60 மார்க் எடுத்தாலும் மிகப்பெரிய மார்க் தான். ஸோ அதன் அடிப்படையில் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அனைவருமே கல்வி பயில வேண்டும், வேலைவாய்ப்பு உரிமையை பெற வேண்டும் என்கிற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு இடஒதுக்கீடு உரிமை என்ற ஒரு உரிமையை நமக்கு கொடுத்தார். ஸோ நான் திரும்பவும் எல்லாருமே சொல்லுவாங்க லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது. ஸோ இங்கே இதுக்கான முடிவு அப்படிங்கிறது எங்கேருந்து வரணும் அப்படின்னா, நான் அதை அப்படியே மாற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஃப்ரெட்டர்னிட்டி, சகத்துவம், நாம் எல்லாரும் சகோதரர்களாக ஒன்று கூடி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்டுக்கு நாம் வரணும். நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, நான் ஒரு தனி உலகத்தில் வாழவே இல்லை. உங்களுக்கு உங்கள் உடம்புல ஓடுற அதே ரத்தம் சதை, உங்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்று கூடி நாம் முதல்ல வாழ்ந்தால்தான் அதுக்கப்புறமா தான் நம்மளை வந்து லிபரேஷனை பற்றி பேச முடியும், ஈக்குவாலிட்டியை பற்றி அதுக்கடுத்த நகர்வுக்கு போக முடியும். ஸோ இங்கே உடனடியாக தேவை, இங்கே நாம் எல்லோரும் உட்கார்ந்து ஒன்று கூடி வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவது. ஸோ அதற்கான ஒரு மிகப்பெரிய தளங்களை இங்கே உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஸோ அந்த தளத்தை நீலம் பண்பாட்டு மையம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ எப்பொழுதுமே எங்களுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நீலம் பண்பாட்டு மையக்கும் தொடர் பாரஞ்சித்தவர்களுக்கும் இருக்கும். ஸோ தொடர்ந்து இங்கே நாம் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வையை கொண்டு வர வேண்டும். ஸோ அதன் அடிப்படையிலே எல்லாரையுமே நாம் அழுகணும் அப்படிங்கிறத கேட்டு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம்.